காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் விலாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங்லேருந்து பட்ரோஸ் செடியை வந்து ஒரு செடியிலேருந்து நம்ம எப்படி நிறைய செடிகளாக நிறைய தொட்டிகளை நம்ம வந்து வளர்க்குறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் போடுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் வந்து என்ன உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அந்த பாட்ஸ், தேவையில்லாத உடஞ்ச பிளாஸ்டிக் பாக்ஸ் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்கலவை வந்து நமக்கு இந்த அளவில் வேணும் அந்த அளவில் வேணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பாட்டுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னா இல்லை. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதை இல்லை தூக்கி போடுற எந்த ஜக்கு இல்லைனா வந்து பாட்டில், வாட்டர் பாட்டில் எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி பட்ரோஸ் இருந்தது, மல்டி கலர்ஸில் தாங்க இருக்குது. அதை வந்து நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக, அதாவது ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எப்போவுமே வந்து கணுக்கள் இருக்க மாதிரி பார்த்துடுங்க, அதுக்கு கம்மியாகவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்காதீங்க. ஸோ நான் வந்து இலைகள் இருக்கிறத தனியாகவும், இலைகள் இல்லாமல் காம்புகளை மட்டும் தனியாக எடுத்துருக்கேன். அப்போ தான் நமக்கு துளுத்து வரது வந்து நல்லாவே தெரியுங்க. இது ஈஸியாகவே வளர்த்துடலாங்க, பிரச்சனையே கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து மண்கலவை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கலாங்க. நான் நார்மல் மண்ணில் தான் வைக்கிறேன். அப்படி உங்களுக்கு மண்கலவை வேணும்னா என்ன ரேஷியோவில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பூச்செடி ரோஸ் செடிக்கு வைக்கிற ரேஷியோவே எடுத்துக்கோங்க. அதாவது மண்கலவை ஒரு பங்கு, அப்புறம் வந்து கொக்கோ பிட் ஒரு பங்கு, அப்புறம் மண்புழு உரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது மூணு எடுத்துகிட்டு கூட வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ், ஆட்டுப்புழுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கூட வைக்கலாம். பட் நான் வந்து அந்த டைமில் எனக்கு வந்து மண்கலவை ரெடி பண்ணுற அளவுக்கு கொக்கோ பிட்டும் மண்புழு உரமும் இல்லாதனால சரி நான் வந்து இருக்கிற மண்ணை வச்சு இப்போதைக்கு வைக்கலான்றதுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த மண்ணிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செடி வந்து சூப்பராகவே வருங்க. இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்ல, சூப்பராகவே நமக்கு துளுத்து வந்துடுவாங்க. பூக்கள் வந்து அவ்வளோவா பூக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே இருக்க இலைகளை நான் ஆக்சுவலாக ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. ஆனால் நான் வந்து அதை நடாதனால என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நிறைய தண்டுகள் வந்து அழுகி போயிடுச்சு. ஸோ அதனால் நான் எது இதெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வருமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து நான் எடுத்து போட்டுட்டேங்க, அழுகின செடியெல்லாம். ஸோ இதில் வந்து நான் தண்டுகள் மட்டும் பார்த்து நடுறேங்க. நீ தண்டுகள் நடும் போது என்ன பண்ணுங்கன்னா, கணுக்கள் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கான்னு பார்த்து நடுங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி போடும்போது நமக்கு தெரியாது, நம்ம தலைகளாக நட்டுட்டாலும் நமக்கு ப்ராப்பராக வராது. அதனால் கணுக்கள் வந்து மேலே நோக்கி பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் பாட்டில் நடும்போது உங்களுக்கு வந்து துளுத்து வரும்போது கணுக்கள்லேருந்து சூப்பராக துளுத்து வரும். பட்ரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வேர்களோடு வாங்கிட்டு வரணும் அவசியம் இல்லை. நமக்கு ஒரு 2-3 தண்டு கிடச்சாலே போதுங்க, நம்ம அதை வச்சு நிறைய செடிகளை நம்ம வந்து உருவாக்கலாம். இன்றைக்கி நான் அதை தான் பண்ண போகிறேன். இதெல்லாம் நான் எங்கே வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய காய்கறி தோட்டம் வச்சுருக்கேங்க. ஸோ காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பூக்கள் வந்து ஒரு கம்மியான செடிகள் தான் வச்சுருக்கேன். பூச்செடிகள் நமக்கு பூக்கள் அதிகமாக இருக்கும் போது தான் நமக்கு தேனீக்கள், பட்டர்ஃப்ளைஸ்லாம் வரும். ஸோ அது மூலிமா நமக்கு வந்து பாலினேஷன் நடந்து நிறைய காய்கறிகள் கிடைக்குங்க. ஸோ அதனால் இதெல்லாத்தையும் நான் வேர் பிடிக்க வச்சுட்டு இது நல்லா துளுத்து வந்ததுக்கப்புறமா காய்கறி செடிங்கிட்ட தான் வைக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் காய்கள் காய் தோட்டத்துலேயும் உங்களுக்கு நிறைய வந்து காய்கறிகள் பிஞ்சுகள்லாம் வர வைக்கும். ஸோ வந்து இதே மாதிரி நான் லைன் பை லைன் நடுறேங்க. இது வந்து இப்போ நம்ம நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளுத்து வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த பாட்டில் பத்தவே பத்தாது. ஸோ நான் இப்போதைக்கு நான் இப்படி நட்டு வைக்கிறேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அதை நான் கிள்ளி கிள்ளி மறுபடியும் வேறு பாட்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இன்னுமே வந்து நிறைய செடிகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. இதில் வந்து வாட்டர் பாட்டில்லாம் கூட நம்ம வந்து மண் உள்ளே போட்டுட்டு அழகாக வந்து ஹேங்கிங் பாட் மாதிரி கூட நம்மளாம் வந்து ரெடி பண்ணலாங்க. கண்டிப்பாக அதை நான் ஒரு நாள் உங்களுக்கு வந்து வீடியோ நான் எடுத்து போடுறேங்க. நான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எதனா செடிகள் வாங்கிட்டு வந்தோன்னா அதில் வந்து மீதம் இருக்க பாட்டு தாங்க இது. ஸோ அது சும்மாவே இருந்தது, நான் பார்த்தோன்னே அதில் நம்ம நட்டு வைக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும், பூக்கள் பூத்துனா அழகாக இருக்கும்ன்றதுனால நான் அந்த பாட்டை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி பிளாக் பாட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் உடஞ்சிருக்க பிளாஸ்டிக் ஒரு டப்பா மாதிரி இருக்குங்க, அந்த டப்பாவையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பட் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாட்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரைன் ஹோல் போட மறந்துடாதீங்க. ஏன்னா ட்ரைன் ஹோல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அழுகாமல் இருக்கும் செடி. வேர் அழுகல் வந்தாலே அந்த செடி நம்ம எது பண்ணாலும் அந்த செடியை நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால் இந்த பாட்லலாம் நம்ம வாங்கிட்டு வரும்போதே அதுலேயே வந்து நமக்கு ட்ரைன் ஹோல் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. நார்மலாக வாட்டர் பாட்டில் வைக்கிறீங்க இல்லை ஜக்கோ இல்லைனா வேறு எதனா பிளாஸ்டிக் டப்பா எதனா வைக்கிறீங்கன்னா அது கீழே வந்து கீழே ஒரு ரெண்டு ஹோலும் சைடில் வந்து ஒரு 2-3
உங்களுக்கு பாட்டிலுக்கு அந்தது பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல் போட்டுக்கோங்க, ட்ரைன் ஹோல் போட்டுக்கோங்க. ட்ரைன் ஹோல் போட கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நட்டது வந்து பார்த்திங்கன்னா இலைகள் சின்னதாக இருக்கும், அதுவுமே பார்த்திங்கன்னா மல்டி லேயர்ஸ் இருக்கிற பட்ரோஸுங்க அது. இப்போ நான் நட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கீரை செடி மாதிரியும் இருக்குங்க, இதுவும் ஒரு வகையான பட்ரோஸ் தான். இது வந்து ஒத்த இதழில் வரும், இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க்லையும் பீச் கலர்லேயும் இருக்குது. ஆக்சுவலாக பீச் கலர் மட்டும்தாங்க, இது வந்து நார்மல் பட்ரோஸோட பாலினேஷன் நடந்து நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பீச் கலராக வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா செடியுமே நம்ம வந்து நட்டு வச்சிடலாங்க. இதில் ஆக்சுவலாக நான் நிறைய வைக்கிறேன், பட் வந்து நமக்கு வந்து துளுத்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வேறு பாட்டில் மாற்றிடலாங்க. ஸோ வந்து எல்லா பாட்டிலையுமே நான் வந்து அழகாக நட்டு வச்சுட்டாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளுக்க ஆரம்பிச்சிரும். நமக்கு இதுக்கு மேலே வந்து கேரி பேக் போடணும் அந்த மாதிரிலாம், ஏன்னா மற்ற செடிகளில் நம்ம போடும்போது கண்டிப்பாக மேலே கேரி பேக் போட்டால் தான் நமக்கு வந்து வேர்கள் வந்து வரும், துளிர்களும் வரும். பட் இதில் வந்து நீங்கள் மேலே கேரி பேக் போடணும்லாம் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஓப்பன்லேயே நீங்கள் வச்சாலே போதும். ஆனால் எப்போவுமே செடிகளை நட்டதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி மறந்துடாதீங்க. அது வந்து நம்ம வேறு இருக்கிற செடியாக இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மலாக வந்து இந்த மாதிரி கட்டிங்லேருந்து வைக்கிற மாதிரினாலும் சரி, நீங்கள் தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க. இது நான் வந்து நட்ட மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அதில் மொட்டுக்கள் இருந்தது போல், பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காலையில் நான் போய் பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து மொட்டுக்கள் இருந்தது, எல்லாத்துலேயுமே பூத்துருந்தது, ஒரு செடி கூட வந்து வாடலைங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பர் பர்ஃபெக்ஷனாக வரும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கட்டிங்ஸ்லேருந்து எடுக்கிறது, அப்புறம் வந்து கார்டனிங் வீடியோஸு, ப்ளஸ் வந்து காய்கறி அறுவடை பண்ணுற வீடியோஸ்லாம் நிறையும் நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஆக்சுவலாக நான் முதல் நாள் நைட்டு நட்டேன், காலையில் நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். எல்லா இலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வாடாமல் எவ்வளோ அழகாக எந்திரிச்சு நிற்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஊட்ட பொருட்கள் அதாவது சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா பிளான்ட்ஸுக்கும் கொடுக்குற மாதிரியே நீங்கள் கொடுக்கலாம். மீன் அமிலம், பஞ்சகாவியம் கொடுக்கலாம். மெயினாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள்லாம் நீங்கள் வந்து உரமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். மாட்டு சாணம் கொடுக்கலாம், ஆட்டு சாணம் தரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைகள்லாம் வந்து பூச்சி பிடிக்கிற மாதிரி வந்தால் வேப்ப நீம் ஆயில் யூஸ் பண்ணலாம். எப்சம் சால்ட் வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும் போது இலைகள்லாம் சூப்பராக செழிப்பாக உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி பூக்கள் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு தேனீக்கள், பட்டர்ஃப்ளைஸ், ப்ளஸ் வந்து நம்ம மாடிக்கு போகிறதுக்கு நமக்கு நிறையவே இன்ட்ரெஸ்ட் வருவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்களும் இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் ஹேங்கிங் பாட் வாங்கிட்டு வந்துட்டு கூட உங்கள் வீட்டு வாசலில் வந்து இதை போட்டு நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போடுங்கள். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வேறு இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ் எதனா போடணும்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் போடுறேங்க. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் செலக்டிவாக தான் நான் போடுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேங்க. இந்த செடியில் வந்து வர ஒரே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சிகள் வரும், நம்ம அது பெருசாக வராதுங்க. அதை நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம எடுத்து போட்டாலே போயிடும், அது பக்கத்தில் இருக்கிற செடியிலேருந்து தான் இதுக்கும் பரவ ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து இலைகள்லேருந்து இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குங்க. ஸோ அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுங்கள், அந்த இலைகளை கட் பண்ணிட்டீங்கன்னா சைட்லேருந்து உங்களுக்கு துளுக்க ஆரம்பிச்சிடும். மற்றபடி இதில் வந்து பூச்சி தாக்குதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுங்க, தாராளமாக வளர்க்கலாம். குழந்தைங்க கூட நம்ம வளர்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்துன்னா இந்த மாதிரி இலைகள் செடிகளை கொடுத்து இந்த பட்ரோஸ் செடியை கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக வளர்க்க சொல்லுங்கள். அதுலேருந்து பூக்கள் வரும்போது குட்டீஸுங்களுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்ததுல இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.